இன்ஸ்பெக்டர். நீங்க யாரு? தெரிஞ்சதே, நம்ம மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டான். திருச்சியில இருந்துகிட்டு காவிரியார தெரியாதுன்னு சொல்லலாம், திருநெல்வேலியில இருந்துகிட்டு அல்வாவை தெரியாதுன்னு கூட சொல்லலாம். நீ இந்த ஏரியால உட்காந்துக்கிட்டு நம்ம காந்தி என்ன தெரியலன்னு சொல்றேன்னா? ஓ, காந்திங்கிறது இவர் தானா? இன்ட்ரடக்ஷனே வேண்டாம், முதல்ல அந்த கீயை கூட. எதுக்கு? லாக்அப் திறந்து யாரை வெளியே கொண்டு வரணும். நானே லாக்அப் திறக்கிறேன், அவனை வெளியே அனுப்புறதுக்கு இல்ல, உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. இதான் பா சீரியஸ்ல காமெடி. எதுரா காமெடி? இவங்க வீக்னஸ் இதான். காக்கி டிரஸ் போட்ட உடனே வீரம் வந்துடும், சடனா ஸ்டண்ட் அடிச்சு என்ன மாதிரி ரவுடிங்களை புடிச்சு உதச்சு காலரை தூக்கி விட்டுக்குவாங்க. இதான் உங்களுக்கு என்ன சார் லாபம்? உட்காருங்க, யோசனை பண்ணுங்க. இப்போ கணேசன் இருந்தாரு, அவர் உங்களை விட பவர்ஃபுல் ஆபீசர் தானே. அவர் செத்தப்பறம் என்ன செஞ்சீங்க? ஜனங்களோட சேர்ந்து உங்க டிபார்ட்மெண்ட் மாலை போட்டுச்சு. எத்தனையோ போலீஸ்காரங்க செத்து போறாங்க, நீங்களும் மறந்து போயிடுறீங்க. ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். எங்க அண்ணன் வீரப்பனை எடுத்துக்கங்க. காட்டுக்குள்ள பாட்டு கேட்டுக்கிட்டு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு அல்வா குடிச்சிட்டு ஜாலியா பேட்டி குடுக்குறோம். நம்ம தாவூத் பாய் சார்ஜால கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு சாட்ஸ் போட்ட ஹீரோயின்ஸ் ஆட வச்சு பாத்துக்கிட்டு மூக்கல ஹெரான விட்டு ஹாப்பியா இருக்காரு. எங்க பெரியக்கா பூலாந்தேவி 60-70 பேரை கொன்னாங்க. இப்போ எம்பிஐ ஒன்னாட்ட ஆபீஸ்ல கூடவே வச்சுக்கிட்டு சம்பள் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு குதிரையிலே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நான் கேட்டனா? கேப்பங்கிற நம்பிக்கையில தான் வந்தோம், கேட்கலன்னா மேல அனுப்பிடுவோம். பிக் பாக்கெட்டுக்கு எவ்வளோ, பிளாட் டிக்கெட்டுக்கு எவ்வளோ, மரபங்கத்துக்கு எவ்வளோ, மர்டருக்கு எவ்வளோன்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோ. அண்ணா நகர்லயோ கேட்க நகர்லயோ பங்களா வாங்கி போடு. என்ன கொடுப்பா உங்களுக்கு? ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன மிரட்டுறீங்களா? இதுக்காக பக்கத்து ஸ்டேஷனுக்கு போய் அவனை மிரட்டுவாங்க. உங்க வீட்டு நம்பர் என்ன சொல்லையா? 827-1667. ஹலோ தங்கச்சி, என்னமா செய்யற? பொட்டு வச்சுக்க போற? வேணாமா, அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இருக்காது. என்னாச்சு அவருக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகலமா, ஆனா அடுத்த ஹாஃப் அன் அவர்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஆக போதா? ஆயிடுச்சா? அதாவது நீ கரெக்டா 4 நாளைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்துருமா? பொழைச்சிருந்தா கிட்ட இருந்து கவனிச்சுக்க, போயிட்ட உறவுக்காரங்களுக்கு தந்தி கொடு. என்னடா மிரட்டுற? இன்னும் ஒரு வாரத்துல எழுந்து நடமாடுவாரு, அதுக்கப்புறம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறத பத்தி சொல்லி கொடு. அப்படியும் திருந்தல, அடுத்து சலைன் வாட்டர் ஏத்த மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஊத ஊத்தி தான் ஏத்துவாங்க. வரட்டுமா தங்கச்சி? வந்தாட்டாலே போ. எவ்வளவு பொறுப்பா கொல்லி வைக்கிறாரு, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. அவரை மனுஷன் சொன்னா இந்த சுடுகாட்டிலே உனக்கும் சமாதி கட்டிடு. ஹலோ, பெரிய மனுஷன் அவர். யாருவன் இவ்வளவு சீரியஸா கொல்லி வைக்கிறீங்க? எவனுக்கு தெரியும், நான் ரோட்ல சேர்த்து கடந்தான். அரசியல்வாதி ஆச்சே, எலெக்ஷன் வரப்போதான், பப்ளிசிட்டி வேணும்ல, அதான் பணத்தை கொண்டாட சொல்லிட்டேன். செத்தவனு வச்சு எத்தனை காலம் அரசியல் பண்ணுவீங்க? மேல மட்டும் தானே பார்த்தா, கீழே பாரு. யார் இவன் லாயர் பர்த்தல? என் கட்சிக்காரன் தான் மாதவ். இந்த தடவை நான் தான் எம்பி ஆகணும், பாஸ் தரம் ஒதுக்கிடான்னு மதிக்காம என் ஏரியாவில் வந்து வாலாட்டினான். அப்புறம் நான் என்ன மடையினான், என் ஆளுங்களை அனுப்பி மார்னிங் வாக்கா இருந்தவன் கதையை முடிச்சு எங்கே கொண்டு வந்து டோயின்னு கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன் கட்சிக்காரன் அவனுக்கு எந்த நிலைமையா? இவனை நான் தான் கொலை பண்ண அந்த ஏரியா எஸ்ஐ சந்தேகப்பட்டு என் ஆள் ரவி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டான். பெரிய இடத்து பொள்ளாப்பு நமக்கு எதுக்கு விட்டுறியான்னு சொன்னேன், எஸ்பின்னு கூட பார்க்காம என்னைய கேள்வி கேட்டான். 1.5 லட்சத்துக்கு ஆஃபர் கொடுத்தேன், லாயர்னு கூட பார்க்காம என்னைய கோர்ட்டுக்கு எடுத்துருவேன்னா? எப்படியாவது நம்ம எம்பியை காப்பாத்தணும்னு நான் நைட்டியோட வரவான்னு கேட்டேன், டாக்அப்ல தள்ளி முட்டிய பெற்றுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டான். அதான் அந்த எஸ்ஐ அடிச்சு தவச்சு நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரவியை வெளியே கொண்டு வந்துட்டேன்ல. தேங்க்ஸ். பணத்தை கொடுத்துருங்க. 50,000 தானே, வீட்டுக்கு வந்து 1 லட்சமா வாங்கி.
மறந்து போயிட்டேன் அது ஒண்ணு இருக்கு இல்லையோ அது ஒரு ரவுண்ட் என்ன எத்தனை ரவுண்ட் வேணாலும் நான் ரெடி. என்ன கைய மேல வைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எப்படியும் நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம், மேல கை வச்சா என்னவா? கல்யாணமா? வேண்டாம். சரி அப்ப ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட்க்கே போயிடலாம். ஓய் கொஞ்சம் அடக்கறியா, உடம்புக்கு ஆகாது. உடம்புக்கு ஆகலன்னு தானே ஓம் பின்னாடி தெரியுறா? நீ ஹஸ்பண்ட், நான் ஒய்ஃப் ஆகி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அழகா ஒரு பூலான் தேவி, ஒரு தாவூத் இப்ராஹிம், ஒரு வீரப்பன், ஒரு சோப்ராஜன் பெத்த எடுத்துக்கிட்டு இந்த நாட்டையே வளைச்சு போட்டு நாம வளைக்காமலேயே. எங்கடா காந்தி, நீ பாட்டுக்கு பூலான் தேவி வீரப்பன் அடிக்கிட்டே கனவு சீனுக்கு போயிட்டா, மச்சான் இதுதான் சாக்குன்னு அடுத்த சீனுக்கு போயிட்டாரு. டேய், அவனை எங்க சந்திக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வா. ஐயா, இந்த கோயில் பூசாரி நீங்கதானா? சாட்சாத் நானே தான். எவ்வளவு ஜெகஜோதியா இருந்த கோயில் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு? காலங்காலமா லட்சணமா அம்மா ஒருத்தி தான் ஆலயத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தா, ஜெகஜோதியா இருந்தது. இப்ப அம்மாவுக்கு போட்டிய ஒரு ராட்சச ரவுடி கும்பல் இங்க ஆட்டம் போட ஆரம்பிச்சதும் இந்த இடம் சேணிச்சு விடுது. ராட்சசனா? ஆமாமா, அந்த ரவுடி ராஸ்கல் கோயிலையே டென்னா மாத்திட்டு இங்கேயே குடியிருக்கா. அவளுக்கு பயந்து போய் பக்தால் யாரும் கோயிலுக்கே வர்றதில்ல. இந்த விஷயம் தெரியாது, நீ அர்ச்சனை செய்யறதுக்கு வந்துட்டேன். பக்கத்துலயே லேட்டஸ்டா அஷ்டலட்சுமி கோயில் ஒண்ணு கட்டிருக்கா, அங்க வேணா அர்ச்சனை பண்ணிக்கோ. ஏன் இங்க பண்ண கூடாதா? நான் செய்வேம்மா, ஆனா அந்த பாவி கண்ணு நீ மாட்டினா என்ன செஞ்சிருவா? அது அவனுக்கே தெரியாது. எனக்கு அந்த பயம் இல்ல, நீங்க அர்ச்சனை செய்யுங்க. ஓம் சர்வமங்கள மங்கள்யம். ஐயோ ஐயோ, அந்த காலிங் பெல்ல நீ எடுத்து கடிச்சமா? கோயில் மணியே காலிங் பெல்லன்னு சொல்றீங்க? அதான் சொன்னேன், இத அவன் காலிங் பெல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏய், எவன்டா அது பெல் அடிச்சது? சண்டாளம் வந்துட்டான், என்ன பண்ண போறானோ. நீங்க பூஜை ஆரம்பிங்க. பூஜையா? ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்து நடக்கறீங்க. நான் உனக்காக பூஜை பண்ண அவனுக்கு பால் ஊத்தி பிண்ட வச்சிருவானே? அப்படி எதுவும் நடக்காது, அர்ச்சனை செய்யுங்க. நம்ம காலிங் பெல் அடிச்சுட்டு அண்ணனை கும்பிடாம அம்மனை கும்பிடுது பாத்தியாடா? நியூ கஸ்டமரா இருக்கும், அண்ணனை பத்தி தெரியாதவங்க நினைக்கிறேன். சரி, அண்ணன் லுக்கு பட்டுருச்சு, பொண்ணு என்ன ஆக போதோ? ஸ்ரீ ஆபத்ரட்சகி தேவதா சம்பூர்ண பிரசாத பல சித்திரஸ்து. மறுபடியும் செகண்ட் பெல் அடிக்குது. இது நிஜமாவே இந்த கோயில் நினைச்சிருக்குமோ? கோயில்ல சிகரெட் பிடிக்கிறியா? எங்க அண்ணன் பாடிக்கு பீடி ஒத்துக்காது. அடிச்சலாம் சுருட்டு நாத்து அடிக்கும், அதான் சிகரெட் அடிக்கிறாரு. ஷட் அப். புனிதமான இந்த கோயிலுக்குள்ள ஷூ காலோட நிக்கிறீங்களே, மனுஷங்க நீங்க எல்லாம். என்ன கண்ணு, ரவுசும் பெருசாவது, எங்க இடத்துக்கு வந்து பெல் அடிச்சதும் இல்லாம இரு. ரெண்டு தம்மு கூட இழுக்காத சிகரெட்ட எங்க அண்ணன் வாயில இருந்து புடுங்கி போடுறியா? புடுங்கறதுக்கு நாங்க இல்ல. ஐயோ, இந்த வாசு முன்னால எங்க தாசு அடிச்சிட்டியா உன்னை? என்ன மனசுல WWE பைத்தன் நினைப்பா? ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சு. இந்த வாட்டி நான் வரல. காலில் செருப்பே இல்ல, செருப்பு பிஞ்சு போயிடுங்கிறா. உனக்கு இந்த அறையெல்லாம் பத்தாது, செருப்பை வழி அவுத்து வச்சிருக்கா. இது தெய்வங்கள் இருக்கிற இடம், உன் நாட்டை ரவுடிங்களும் ராட்சசங்களும் இருக்க கூடாது. நரசிம்மம் பேசுறேன். ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நம்ம கான்ட்ராக்ட் பயில பத்தி ஞாபகப்படுத்தலான்னு தான். அப்படிங்களா? தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. ஆடல
உங்க டேஸ்ட் நமக்கு தெரியாதா? அதான் பாப்பின்னு ஒரு ஃபிகர் அனுப்புறேன். பில்கல் ஃபேமிலி டைப் மாதிரி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உட்கார்னு சொன்னீங்கன்னா படுக்குன்னு படுத்துறேன். அனுப்பி வைக்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங்கா கரெக்ட் புக்கிங்கா? கரெக்ட் தான். சரி நான் நைட்டியோட போவா? ஏய் இங்க இருந்து நைட்டியோட போனா டிராபிக் மொத்தம் ஜாம் ஆயிடும். அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்க வச்சுக்க. கஸ்டமர் யாரு? அதா இந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர்ல நம்ம ராமசாமி. அண்ணாலா ரொம்ப ஏஜ் இல்ல? இருந்து போட்டு அதுவா முக்கியா? நமக்கு மேட்டர் தானே முக்கியம். சீக்கிரம் போ. சரி நைட்டி. என்ன சார் அவசரமா கூப்பிட்டீங்களா? நடத்துறதா சொல்லி அந்த மகளிர் மன்ற தலைவி வரலட்சுமின்னு ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம். உங்க போலீஸ் வந்து மொத்த ஸ்டாஃபையும் உள்ள தள்ளிட்டாங்களாமா? இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் போய் வெளியில் அனுப்பிடுறேன். அவங்கள விட்டு போட்டா அந்த வீரலட்சுமி சைலண்ட் ஆயிடுவாளா? மறுபடியும் கிரிக்கிரி ஆடுவா? முதல்ல அவவாயம் மூடணும். சிம்பிள். அந்த வீரலட்சுமி குடிக்கிற காப்பியில் நாலு தூக்க மாத்திரை போட்டு படுக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ரவியை விட்டு ஒரு ப்ளூ ஃபில்ம் எடுத்து அதுல அஞ்சாறு காப்பியை மகளிர் மன்றத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம்னா அதோட கேஸ் க்ளோஸ். அந்த பொண்ணு வேண்டாம் அவனே. அந்த மணிய கூட்டிட்டு வந்துட்டா. நியூஸ் வாசிக்கிறது யாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வர வர இவன் புடுங்கல் ரொம்ப ஜாஸ்தியா போகுதையா? இப்படித்தான் உன்ன ஆக்சிடென்ட்ல செத்து போன டயானா போட்டோ காட்டி ஜீப் எடுத்துட்டு போய் உடனே கூட்டு வந்துட்டான். அவ செத்து போயிட்டா நம்ப வைக்கிறதுக்குள்ள நான் செத்துட்டேன். அடையாயா, இதுக்கு முன்னே பிபிசி நியூஸ்ல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு வெள்ளக்காரி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்தான். பிளைட்ல ஏறி உடனே தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் என்னாச்சு? நம்ம பப்பிக்கே முக்காடை போட்டு அவதான் இவன் சொல்லி கரண்ட் கட் பண்ணி ரூம்குள்ள தள்ளிட்டோம். அவனே இது வேணாடா. இவ வேண்டாம், நான் செத்துறேன். நீ செத்த நானும் செத்துறேன். கவலைப்படாதீங்க ராசா, நான் ஏதாவது கிரிக்கிரி பண்ணி கண்டிப்பா நாளைக்கு ராத்திரி அந்த பொண்ணை உன் பக்கத்துல நான் படுத்து வைக்கிறேன். எப்படியாவது அந்த காந்தி கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லுங்க. ஹலோ, அதான் என் பாய் ஃப்ரெண்ட். என்னடி உன்னை பாத்துட்டாரா? இப்படி ஹை ஸ்பீட்ல பறந்துடுச்சு வராரு. ஏய் இதோ கலண்டடி. யார் நீங்க? அவர் மேல மறுபடியும் ஒரு அடி பட்டது மரியாதை கேட்கணும். மறுபடியும் இவங்க ரத்த பாசத்தை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குதியா? இதை தடுத்து நிறுத்தலைன்னா நம்மளே அடுத்து சொல்லுவாங்க போல இருக்கு. சார் விடுங்க சார். என்ன சார் நீங்களும் சின்ன புள்ள மாதிரி செஞ்சீங்க. என்ற புள்ள விருப்பத்தை நிறுத்த முடியாதுன்னா உயிரோட இருக்க கூடாது. குடுங்க சார். சன் டிவியில நீ சொல்லுன்னு டிவியே பார்க்காம இருந்துருவீங்க? சேனல் மாத்தி ராஜி டிவியில பாக்கல? என்ன சொல்ற? எங்க பையன் உங்க பொண்ண மேரேஜ் செஞ்சுக்க விரும்புறான்னு ஒரு டிராமா ஆடி அவங்க அப்பனை சீன்ல இழுத்துருவோம்.
வாசம் இந்த பூமியில் ஆதாயம் கண்டு துளிதானா துளி துளி என் உயிரே எல்லாமே நிமிந்தாசம் இந்த பூமியில் ஆதாயம் இருக்காங்க என்ன செய்வா? நீ என்ன மாசு குறதோட சம்பளம் வாங்குற குமாஸ்தாவா, மேனேஜரா, டாக்டரா, இன்ஜினியரா?
ஃபுல் டைம் இன்கம் உள்ள பியூர் ரவுடி ஆச்சே. ரவுடியா இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த போலீஸும் உங்களை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஃபிகர எந்த பொண்ணு வேணாம் சொல்லு. அது இல்லடா, அந்த பொண்ணு என்னமோ நிறைய படிச்சிருக்கா. நான் ஒரு ரவுடி பையன். திருதங்கிற படத்துல சிவாஜி ரவுடி, கேரோஜா ஃபேமிலி டைப். அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அண்ணே ஒரு ஆலயத்துல சூப்பர் ஸ்டார் நம்ம டைப். இந்த ஸ்ரீபிரியா ஃபேமிலி தான். அவங்க கட்டிக்கலையா? ஏன்னா உளற உன்னாட்ட ஒருத்த புருஷனா கிடைக்கிறது அவளோட அதிர்ஷ்டம். கரெக்ட் கரெக்ட், லோகத்துல எவளுக்கும் கிடைக்காத அதீத அதிர்ஷ்டம். சனி பகவானும் சங்கர் இருக்க சமயம் பார்த்துட்டான், அதனாலதான் இந்த பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். பா எனக்கு வெக்கமா இருக்கடா. கூட வரத்துக்கு நான் தாண்டா வெக்கப்படணும். ஒருக்கி வாங்க வாங்க வாங்க, நேரான ராகுகாலம் தவறி போயிடும். ஏ ராகுகாலம் அவ்வளவு நல்லதாயா? ரிசல்ட் செத்துறாயே தெரிஞ்சிடும். வாங்க அண்ணா வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க சீக்கிரம். ரசகாத்திரா சர்பநாச கால நான் புட்போட் எடுத்துட்டு வரேன். அவங்க எதிரில வந்து அவசக்கணும்னு சொல்றியா? இல்ல அவங்க விதோதான. அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நான் பொண்ணு பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்க எதிர்த்து வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். தயவு செஞ்சு வாங்க. நிறுத்து. யோ பெருசுங்களா, இங்க பாரதியோட தாத்தா யாரு? நான் தான். ஏன் இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஊருக்கே பெரிய ரவுடி, பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்வாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது சரி, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாரு, ஆசைப்பட்ட வழியே கட்டிக்க போறாரு. இந்த மகா புருஷன் ஆசைப்பட்டு கட்டிக்க போற அந்த புண்ணியவர் யாரு தம்பி? வேற யாரு? இவர் பேத்திதான். அந்த ரதிதான் எங்க அண்ணன். உங்க பேத்திய ஓவரா லவ் பண்ணிட்டாரு. நீங்க எங்க தாம்பூலத்தை வாங்கிட்டு முகத்த நாள் பாத்துட்டா பெருசுங்கெல்லாம் கொஞ்சம் இடத்துக்கு ரெண்டு மூணு குழந்தைங்களை பேத்து கொடுத்துருவாரு. இல்லன்னா பெரிய பெரிய படிப்பு படிச்ச என் பேத்திய இந்த ரவுடி பயலுக்கு கட்டிக்கோ. வெள்ளதாதி என்ன வார்த்தைக்கு வார்த்தை ரவுடி? உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், டிஃபன் சாப்பிடுறோம், அவன் துட்டு கேக்குறான். ஹோட்டல்கார ரவுடியா? சினிமாவுக்கு போறோம், டிக்கெட் கேக்குறோம், அவனும் துட்டு கேக்குறான். தியேட்டர் கார ரவுடியா? அதே மாதிரி தான் எங்க அண்ணன் கூட எவனாவது கைய வெட்டணும் காலை வெட்டணும் துட்டு கேக்குறாரு. போய் சொல்ல குடி பெருசே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ என் கையில ஒரு 100 ரூபாய் அமுக்குனீனா இவனை இவனுக்கு 50 ரூபாய் அதிகம் நான் அமுக்கி போடுவேன். இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே. அப்ப என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லாம ரவுடின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு சரின்னு மட்டும் சொல்லு. ஜாஸ்தி பேசுனா என்ன பண்ணுவீங்க? பேரு கேட்ட ரவுடி கும்பலோட அமைதியான இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம பொண்ணை கட்டி வைங்க மறுக்கிறீங்களா? இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஒரு காதலா? இவருக்கெல்லாம் கல்யாணமா? ஏதோ எங்களுக்கு வருங்கால அண்ணியாச்சேன்னு அமைக்கு வாசா வரைச்சு பேசுறேன். எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இந்த ஏரியாவே சுடுகாரா போயிடும். சொல்ல சொல்லு சொல்ல சொல்லியா பாக்கலாம். என்னண்ணா வாய துறக்காம முழுந்தீங்க? சின்னதா ஒரு விசில் அடினா நம்ம பவர் என்னன்னு காமிச்சிருவோம். என்னையா பவர் காட்ட போறீங்க? வாய மூடிட்டு போயிடுங்க. இந்தா உன்ன தேடி வந்த அதிர்ஷ்டத்தை காலால உதைக்கிறேன். எங்க அண்ணன் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மையிலேயே ரோஷம் உள்ளவ, இந்த அவமானத்தை தாங்க மாட்டான். என்னாலே தாங்க முடியல. அப்படின்னா என்னால மட்டும் முடியுமா? எனக்கும் தாங்க. உனக்கு நடந்த அவமானத்துக்கு சத்தியமா ஆஃப் அடிச்சு எனக்கு கிக்கு ஏறல. எனக்கு புல் அடிச்சா கிக்கு ஏறல. டேய் தாசே, காலு ஸ்லிப் ஆகி விழுந்ததை பார்த்து சிரிச்ச திரௌபதிய துரியோதன என்னடா செஞ்சாரு? 100 பேர் முன்னாடி எல்லோ கலர் சாரிய உருவ சொன்னாரு. சிஸ்டர் சூர்பனகையோட மூக்கு அறுத்ததை பார்த்து சிரிச்ச சீதா தேவிய ராவணன் என்னடா செஞ்சா? கிட்னாப் பண்ணி ஸ்ரீலங்காக்கு ஷிப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி முகத்துல மஞ்சள் பூசிக்கிற ஒரு சாதாரண லேடி ஷேவிங் கிரீம் தடவிக்கிற நம்ம அண்ணன் முகத்துல அதே மஞ்சள் அடிச்சு என்ன கிழிச்சாரு அண்ணன்? சைலண்டா வந்துட்டாரு. அங்கதான் 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 நான் டென்ஷன் ஆனேன். பூனை குருடாயிடுச்சுன்னா எலி கேப்ரா டான்ஸ் ஆடுமா? ரொம்ப நல்லவங்க நினைச்சு பொண்ணு கேட்டு போன உன்ன என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஸ்டைல்ல ஒரு பாட்டில ஏத்திக்கிட்டு ரெண்டு காட்டு காட்டினா கரெக்டா லைனுக்கு வந்துருவானுங்க. கமான் பூச்சே. ஏய் பாரதி, வெளிய வாடி, வாடி வெளிய. உன்ன தாண்டி வெளிய வா. ஆ
வெளிய வாடி, என்னமோ பெருசா பேசுன, குழந்தை கட்டிடுவேன் கிழிச்சு போட்டுடுவேன். இப்ப போன மாதிரி உள்ளே பதுங்கிருக்கியா? வெளிய வாடி. பாரதி நீ போகாதம்மா, அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. மனசுக்கு புடிச்சு போய் உன்னை மனைவி ஆக்கிக்கலான்னு நான் உன்ன பொண்ணு கேட்க வந்தா என்ன ரவுடி குண்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வரட்டுனல? நீ நீ முடியாதுன்னு சொன்னாலும் சார் இந்த கல்யாணம் நடக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் பிச்சைக்காரனுக்கு பொண்டாட்டியான நல்ல சொத்து கலையிலுண்டி, குஷ்டரோகிக்கு பொண்டாட்டியான வண்டி 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 இருக்குண்டி. அவனுங்களை கட்டிக்கிட்டு என்ன தெரியும் சுகப்பட போற புத்தி கட்ட முண்டோ? என்ன என்ன கட்டிக்கிட்டா சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கத்தை பார்க்கலாம். உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி, இது பிக்ஸ். பெருசுங்களா, நீங்களும் கேட்டுக்கங்க, வர 16ஆம் தேதி பாரதிக்கும் எனக்கும் கல்யாணம், எல்லாம் தயாரா இருக்கணும். ஏதாவது மாத்தி கீத்து கனெக்ஷனை கொடுத்தீங்க அடிச்சு நொறுக்கிடுவேன். ஓகே. சரி ஐயா, நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கு வாழ்க்கை? கற்பனை கட்ட முடியாத அளவுக்குன்னா இருக்கும். ஐஸ்வர்யா பொன்னம்பலம், சௌந்தர்யா ராதா ரவி, மாதுரி தீட்சித் மன்சூர் அலிகான் ஜோடி ஆட்டம் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கும். ஹனிமூனுக்கு எங்க போலாம்? ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வச்சுங்கோ. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், நீங்களும் சரி நானும் சரி. அண்ணா, வர 16ஆம் தேதிக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டோம். வீடியோ கேமராக்காரனுக்கு பேண்ட் வாசிக்கிறவனுக்கு பாணி கொடுத்து வந்துருங்கட்டோம். எனக்கு என்னமோ சாப்பாடுல தான் ட்ரபிள் வரும்னு தோணுது. நம்ம ரேஞ்சுக்கு ஸ்டார் ஹோட்டல் சரியா வரும்னு போய் கேட்டோம். தலைக்கு 400 ரூபாய் ஆகுமா, கேஷ் உடனே கட்டணுமா? கேஷா? நீ மேனேஜருக்கு போன் பண்ணி செல்லமா ஒரு தட்டு தட்டினா சாப்பாடு பிரச்சனை தீஞ்சிரும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். யோ சாமி, என்னடா தங்கு ஊதிடுவான். இந்த கல்யாண மண்டபம் அது சம்பந்தமான சாமான்லாம் உன்ன சேர்ந்தது. மந்திரத்தையும் வளராம நீ தான் சொல்லணும். அடே, இந்த திருமாங்கல்யம் எல்லாம் என் செலவுல தான் வர்றதா? ஏ, திருமாங்கல்யெல்லாம் கல்யாண சாமான்ல வராதாடா? வராதுன்னு இல்லடா, இருந்தாலும் கோல்டாச்சேன்னு கேட்டேன்டா, அதனாலதான் அந்த கோல்டன் சான்ஸ் உனக்கு தரோம். அண்ணா, உங்ககிட்ட அந்த கிளேவர் ஏஸ் இல்லையா? இங்க இருக்கு, அதான் ரம்மிடா. அண்ணனுக்கு அதான் கம்மி. ரம்மியில இருந்த கார புடி குடுத்து என்ன ரம்மி ஆகிட்டா பச்சை குத்துற பாவி, நஷ்டம் ஒரு ஃபுல் முக்காதான் இருக்கு. பொண்ணு கேட்டு கலாட்டா செஞ்சுட்டு வந்தியா? நிஜமா அவளை விரும்புறியா? மனசு நிறைய அவதான் இருக்கா. அவளுக்கு பிடிக்கலனா கூட நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பிடிக்காம போறதுக்கு எனக்கு என்ன குறைச்சல்? ஒரு ரவுடியை எவ புருஷனா ஏத்துக்குவா? கல்யாணத்துக்கு ரவுடிசம் குடுக்க வந்தா நான் மாறிடுவேன். அப்படின்னா அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வ போல இருக்கு. நிச்சயமா, உடனே கல்யாணத்தை நிப்பாட்டு. யாரு? நீ விரும்புற பாரதியோடது. என்ன பாக்குறீங்க? அந்த படுபாவை திடீர்னு இங்க வந்துற போறான். பத்திரிக்கை கூட அடிக்காம சீக்கிரட்டா ஏற்பாடு பண்ணிருக்கோம், இங்க எப்படி வருவான்? ஆ
தம்பி தம்பி ஓ கால புடிக்கிற என் பேச்சை ஒண்ணும் பண்ணிடு. என்ன வேண்டாம்னு வேற ஒருத்தனை கட்டிக்கிறியா? எவனாவது ஒரு அடி முன்னாடி வச்சுங்க, பரலோகம் தான். கட்டி மேடம் வாசிங்க, உட்காருங்க. மந்திரம் சொல்லு, முகூர்த்த மந்திரம். ஓம் மாங்கல் நீ ஒரு தாளியை கழட்டி போட பார்த்த, நான் ஒன்னொன்னா திரும்ப கட்டுவேன். என்னடி உளற, இவ்வளவு பெரியவங்க முன்னாடி மந்திரங்கள் சொல்ல, மேளங்கள் முழங்க இந்த தாலியை உன் கழுத்துல கட்டிருக்க. உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இத்தனை பேர் முன்னால தாலி கட்டியே, இவங்களை ஒருத்தராவது இதுக்கு சம்மதிச்சாங்களா? ஒருத்தராவது இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டாங்களா? ஒருத்தராவது நம்ம ரெண்டு பேருக்கும் அச்சத போட்டாங்களா? ஏய் அச்சதைய போடுங்க. பயமுறுத்தி மிரட்டி அச்சத வாங்க நினைக்காத, அது ஆசீர்வாதம் ஆகாது. மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். பாரு பாரியா, இவங்களை ஒருத்தராவது வாக்கு சொல்லிட்டு வந்தாங்களா? மனப்பூர்வமா நான் அச்சதையாவது தூடாங்களா? மாமணி கல்யாண ரமணாய் கூட வந்தாடா, நீங்க வந்தடா. சிங்காரம் பிள்ளை சொந்தாத்தா வந்த நடாத்தா கொட்டும் பொட்டு கூட வந்தடா. மல்லிகப்பு சென்றுதான் நடி போச்சு பாதிதா. ஐயே போடும் மந்திரம் சம்மாரி காத்து பாதையானதே. எங்க பாத்துமா பிள்ளையாது தாயெல்லாம் பெற்று மாற்றாது. எங்க பாத்துமா பிள்ளையாது பொல்லாத மாமனை கல்யாண ராமனாய் கோயில வந்தனடா, கொண்டாட நீங்க வந்தடாது. மத்தியா சிங்காரம் அப்படி சொன்னாத்த வந்தனடா, கலாத்தா கொட்டும் போட்டு கூட வந்தடா. உங்க
இந்த நேரம் பார்த்து இங்க கேள்வி கேட்க யாரா அந்தளோரும் பந்தி போட்டு ஊடு கட்டி காத்தடா எங்க பாத்துமா அந்த பால்ல விஷம் கலக்கப்படல.
இவர் பேட்டையிலேயே பெரிய பிஸ்தாவா ரவுடியா? நான் ஆஃப்டர்ஆல் ஒரு பொண்ணு. நான் நினைச்சேன்னா இந்த நாலு சவத்துக்கு மத்தியில அஞ்சு நிமிஷத்துல உன்னை கொல்ல முடியும். ஆனா உன் பேர் காந்திங்கிற ஒரே காரணத்துக்காக இப்பவும் உன்னை உயிரோட விடுறேன். ஏதோ பலவந்த தால தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்தலான்னு பாக்காத. உன் கனவு நிச்சயமா பறிக்காது. உன்னோட துண்டு விரல் கூட என் மேல பட்டாலும் சரி, நான் செத்துருவேன். நீ அப்படி என்ன சொல்லாத வருதே? நான் ரவுடிதான், குண்டதான், ஆனா உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். விருப்பமா? உண்மையான அன்புக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? லவ் பண்றதுக்கு ஒரு யோகிதை வேணும். இதையும் இல்லாத உன்கிட்ட எதை பார்த்து லவ் பண்ண முடியும்? உன் திருட்டுத்தனத்தையா, வழிபடியா, ரவுடிசமா, குண்டாயிசமா, எதை பார்த்து உன் ஆசைப்பட முடியும்? யாராவது உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டா போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாருன்னு சொல்ல வேண்டாம், பேங்க்ல வேலைன்னு கூட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் கார்ப்பரேஷன்ல குப்பை இடுவேன்னு சொன்னா கூட எனக்கு கௌரவமா இருக்கும் போல இருக்கு. ஆனா நீ என்ன வேலை பாக்குற? உன்னை எப்படி என் புருஷனை ஏத்துக்க முடியும்? உனக்கு இஷ்டம் இல்லனா நான் இதை மாத்திக்கிறேன், இனிமே நல்லதையே பண்றேன். அப்படியா? அதெல்லாம் கூட செய்வியா நீ? ராட்சசி நாட்டு அநியாயமா என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டியே. வாழ்க்கையில எப்பாவது ஒரு நல்ல காரியமாவது செஞ்சிருக்கியா? இப்ப சொல்லு, நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு ஏதாவது ரெண்டு நல்ல காரியத்தை சொல்லு, உன்னை என் புருஷனா ஏத்துக்கிறேன். அதாவது உருப்படியா ரெண்டு நல்ல காரியம் பண்ற வரைக்கும் அண்ணி வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுப்பாங்களா? இதெல்லாம் கேட்கும் போது நான் டெல்லியில இருக்க மாதிரி தோணுது. அது விடுங்கடா, முதல்ல நான் செஞ்ச மூணு நல்ல காரியங்களை சொல்லு. மூணு நல்ல காரியம் சொல்லணும். நீ செஞ்சது கரெக்டா? கரெக்ட். ஒன்னு ரெண்டு மூணு, மூணு ரெண்டு ஒன்னு நல்ல காரியம். மூணு மூணு வாங்களே, அதான் 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 ரெண்டுக்கும் நாலுக்கும் மத்தியில இருக்குமே அந்த மூணு தானே? தன பண்ணு, ஒன்னு பண்ணு, ஒன்னு நீ சொல்லு, ரெண்டுத்தையும் மூணுத்தையும் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்கு நாம நல்ல காரியம் செஞ்சிருந்தா தானே? இது வரைக்கும் நல்ல காரியமே செஞ்சது இல்லையா? செஞ்சிருந்தா சொல்லுவோம்ல. அடப்பாவீங்களா, அதான் கரெக்டா அந்த இடம் பத அடிச்சுட்டா. டோன்ட் வரி அண்ணா, நீ ரெண்டு பெக்கு அடிச்சுட்டு கவுந்து பட்டுக்க. விடுஞ்சதும் ரெண்டு நல்ல காரியம் பண்ணி அண்ணியோட ஆதரவை திரும்ப வாங்கிடலாம். ஓடு, ஓடுங்க. அவன் எங்கிட்ட ஓடு. என்ன என்ன ஆச்சு? நீங்க யாரும் எனக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னல்ல. கவலைப்படாம எப்படிமா பாரதி இருக்க முடியும்? இங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாது, அவ என்ன எதுவும் செய்ய முடியாது. அடேய் வைஃப், கொஞ்சம் வெளிய வரியா? வந்துட்டான், மறுபடியும் என்ன கலாட்டா பண்ண போறானோ? என்ன என்ன, எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி மூணு நல்ல விஷயங்களை முடிச்சிட்டேன். என்னது? நம்பர் 1, கோயில விட்டு வெளியே வந்துட்டேன். ரெண்டு பக்தர்கள் வந்து பூஜை கூட செஞ்சாங்க சொல்றா ஜிட்டு. ஆமாமா, அதனால ஒரு 10-11 ரூபாய் தட்டுல விழுந்தது. காலி செய்யறதுக்கு அது என்ன, உன் அப்பா வீட்டு கோயிலா? அது வேஸ்ட். இன்னொன்னு, குண்டாயிசத்துக்கு டாட்டா சொல்லிட்டேன். இன்னில இருந்து அண்ணனை பார்த்து இங்க இருக்கிற ஒருத்தன் கூட பயப்பட மாட்டான். ஏன் வாயில கொழுக்கட்டை இருக்கே சொல்லுங்க. இங்க என்ன மௌன அஞ்சலியா நடக்குது, சத்தமா சொல்லுங்க. நிச்சயமா அது நல்ல காரியம் தான் பூசாரி ஐயா. அம்மா, இப்ப நீங்க கோயில் இருக்கிற நேரம் இல்ல? ஆமாமா. அப்ப ஏன் இங்க வந்தீங்க? அண்ணா வர சொன்னார், வந்துட்டேன். பூஜை நேரம் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, மிதிச்சுடு வர. ஓஹோ, நீங்க என்ன செய்றீங்க? போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றேன். நீங்க? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். நீங்க? எஸ்டிடி பூஜை. நீங்க என்ன சார் செய்றீங்க? கூல் வாத்தியார். அதாவது இந்த அண்ணா வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு, வரலன்னா கைய கால உடைச்சிருவாருன்னு பயந்து உங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க இல்ல? இவ்ளோ பயம் இருந்தோம் அண்ணகிட்ட பயமே இல்ல. நீங்க அவங்களுக்கு நிஜமாவே என்கிட்ட பயம் இல்ல பாரதி, சொல்லுங்கடா. உங்க மேல பயம் இல்லங்கறப்போ அவங்க ஏன் வேலைக்கு போகாம இங்க வரணும்? நீங்க நல்ல காரியம் பண்ணிருந்தா யாரும் கூப்பிடாமலே தானாவே வந்து பாராட்டி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்காக யாரையும் பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஓஹோ, சரி, அந்த ரெண்டு காரியமும் வேஸ்டா போச்சு. உண்மையிலேயே 10 பேர் பயன்படுற மாதிரி, 10 பேர் ஒத்துக்கிற மாதிரி எங்க அண்ணன் இன்னொரு வேலை செஞ்சிருக்காரு. என்னது? என்னதா? அத லேடி சொல்றாங்க, அவங்க கிட்டே கேளுங்க. தாய்க்குளங்களை வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்களாவது துணிச்சலோட வந்து அண்ணன் உங்களுக்கு செஞ்ச ஒரு நல்ல காரியம் தண்ணிக்கிட்ட சொல்லுங்க. கேடு கேட்டு தடிப்பா, உருப்படாதவனே. உன் வாயில புழு பூச்சி பிடுங்க, என் குடும்பத்தை படுகொலை தள்ளிட்டீங்களா? என்னடி உனிமா இது, பாவம் பார்த்து நல்லது செஞ்சா திட்டுறீங்க. ராத்திரில எங்க புருஷன் வீட்டுக்கு வர்றதில்ல, பக்கத்தூர் போயிடறாங்கன்னு சொன்னதுக்கு பக்கத்தூர் சிரிக்கிங்களை கூட்டு வந்து இங்கே வச்சிட்டீங்க. இப்ப ராத்திரி மட்டும் இல்ல, பகலையும் வீட்டுக்கு வர்றதில்ல. இதான் நீங்க செஞ்ச உருப்படியான நல்ல காரியமா? ஐயோ, அம்மா, உங்க பேச்ச கேட்டு இதே மாதிரி ஏதாவது செஞ்ச இந்த ஜென்மத்துல எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது. டேய் பூசாரி, மந்திரங்களும் வேதங்களும் தெரிஞ்சவனாச்சே, உருப்படியா ரெண்டு ஐடியா தருவேன்னு பார்த்தா என்னடா என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? நல்ல அடி, ஒரு வகையில இது கூட உருப்படியான காரியம் தான்.
பணத்துக்காக ரவுடிசம் பண்றது, அரசியல்வாதிகளுக்கு அடியால போறது, நியாயமா நடக்கிற எஸ்ஐ மிரட்டி கையை கால உடைக்கிறது, நீ மாறவே மாட்டேன். எது தப்பு எது சரின்னு மத்தவங்க சொன்னாலும் உனக்கு தெரியாது. என்ன அந்த அளவுக்கு அயோக்கிய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாரதி உன்ன திருத்தறதுக்கு தான் சில கண்டிஷன் போட்டா. மத்தவங்களுக்கு உதவியா நல்ல காரியம் செய், அப்பதான் நீ உருப்படுவ. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய், அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த பேர் நாம செத்தா கூட நிலைச்சு நிற்கும். பாரதி மூணு நல்ல காரியம் பண்ண சொன்னது உன் அழிக்கிறதுக்கு இல்ல, உன்னை மாத்தறதுக்கு, உன்னை பெருமைக்குரியவனா மாத்தறதுக்கு. இத்தனை காலம் உன்னால நஷ்டப்பட்டவங்களோட கஷ்டங்களை தீர்த்து வை. அடுத்தவங்க கண்ண தூசுப்பட்டா உன் கண்ணில கண்ணீர் வரணும், அதான் மனுஷ தன்மை. ஹலோ, ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன். வாட், கத்தியால குத்திட்டு இருக்காங்களா? வெரி குட், அப்படியே குத்திக்க சொல்லுங்க. பொழைச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, செத்துட்டா சுடுகாட்டுல புதைக்க சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து மட்டும் என்ன செய்ய போறேன்னா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்படி சொல்லாம வேற எப்படியா சொல்றது? நான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 4 வாரம் ஆச்சு. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசராவது நியாயம் கேட்டாங்களா? அட்லீஸ்ட் அந்த காந்தி மேல சின்னதா ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்லையே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவனுக்கும் ஆபத்துன்னா நான் ஏன் சாகணும்? எனக்கு குடும்பம் இருக்குல்ல. தப்பு சார், உங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. வேண்டாம் சார், உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசர் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பயப்படக்கூடாது. உட்காருங்க ப்ளீஸ் சார். இன்னிலிருந்து உங்க கடமையை சின்சியரா செய்யுங்க. இனிமே ரவுடிங்க கிட்ட இருந்தும் முன்னாங்க கிட்ட இருந்தும் எந்த இடத்திலும் வராது. உங்க முயற்சிகளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நேத்து வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடாத எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னையிலிருந்து ஒரு பைசா கூட வாங்காம உங்களை மாதிரி சின்சியர் ஆபீசருங்களுக்கு உதவி பண்ணாட்டு இருக்கேன். என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். தயவு செஞ்சு இந்த காந்தைக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சார் சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. என்னாச்சு? நியூஸ் பிரியாவும் நானும் லவ் பண்றோம் சார். இன்னைக்கு மேரேஜ்க்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம் சார். இதுக்குள்ள எம்பி நரசிம்ம பிரியாவை அவன் மகனுக்கு கட்டி வைக்கிறதுக்காக ரவுடிங்ல அனுப்பி வச்சுட்டேன் சார். தடுக்க போன எண்ணெய ஆளுங்களையும் அடிச்சுட்டாங்க சார். அன்னைக்கு இதே மாதிரி தான் காந்திங்கிற ரவுடி வச்சு நடிச்சாங்க சார். சார் நீங்க தான் சார் என் பிரியாவை காப்பாத்தி எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ப்ளீஸ் சார். நீயா? பயப்படாத, உன் கல்யாணத்தை காந்தி நடத்தி வைப்பார். எஸ், நீங்க தான் நடத்தி முடிக்கணும். கல்யாணம் பண்ண என்ன காணமே? வருதுரா மகனே, நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்க, கொஞ்ச நேரத்துல வந்துடும். டாடி யாரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் போய் மேடையில் மாட்டேன். செத்து நான் குத்திக்க மாட்டேன், நான் சாவ மாட்டேன். காந்தி என்ன கூச்சல் போட்ட கழுத்தை நெரிச்சு? காந்தி என்றாது உன்னை சொந்த பிள்ளையாட்டம் பாத்துக்கிட்ட, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்க? ஆமா, இத்தனை காலம் பணத்துக்காக நீ சொன்ன கேவலமான வேலையெல்லாம் செஞ்ச, இனிமே இந்த காந்தி நல்ல விஷயங்களை மட்டும் தான் செய்வான். மரியாதைய உன் பையனை கூட்டிக்க நீங்க வெளியே போயிடு. ஐயர மந்திரம் மாங்கல்யம்
மாட்டேன் காந்தி. நீ இப்படி எல்லாம் மாறத்துக்கு காரணமா இருந்தவங்க யாராய் விட மாட்டேன். அவங்களை அழிக்காம விட மாட்டேன். யார் பண்ணி என்னது? எங்க அம்மா சேர்த்து வச்சுக்க சொன்ன பணம். இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கங்க. எனக்கு எதுக்கு பணம் கொடுத்தா? நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? இப்பெல்லாம் நான் அந்த தப்பு பண்றது இல்ல. அப்படி சொல்லாதீங்க அங்கிள். இது பத்தலன்னா நிறைய பணம் எடுத்துட்டு வரேன். எனக்காக ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க அங்கிள். நல்ல காரியமா? என்ன செய்யணும்? எங்க அப்பாவை கொண்டு போட்டுணும். அத பாத்துக்கிறேன். அடுத்த ஆம்பளையோட இதெல்லாம் தேவையானு கொஞ்சம் வருத்தப்படுற, கொஞ்சம் அழுகுற. ஏன் நான் கூப்பிட்டு வர்றேன். சீக்கிரம் சீக்கிரம். ரெண்டு மல்லிகா எங்கடி போய் தொலைஞ்ச? தரத்தரம் பிடிச்சோட. எவ்வளவு நேரமா கத்துற? இங்க நின்றுட்டு இருக்க. உள்ள என் ஃப்ரெண்ட் வெயிட்டிங்ல இருக்காரு. வா, நானே நெருப்பு வைக்கிறேன். செத்து போயிட வா. நீ செத்துவும் புள்ள அனாதையாயி நாளைக்கு ஒரு ரவுடியும் ஆகலாம். புத்தி கிட்ட போகல. தப்புவும் புருஷன் செஞ்சா நீ எதுக்காக சாக்கணும்? நீ செத்த அவன் மாறிடு வரா. சத்தியமா மாற மாட்டான். உன்ன மாதிரி இன்னொரு அப்பாவை கட்டிக்கிட்டு அவளையும் இதே மாதிரி அனுப்புவான். இந்த மாதிரி அக்கிரமங்களை பார்த்தா யாருக்கும் வாழ பிடிக்காதமா? நீ சாகத்துக்கு பதிலாக உன் புருஷனை கொண்டுடு. உன் புள்ள அனாதையாகாது. நாளைக்கு இந்த நிலைமை வேற யாருக்கும் வராது. எடுத்துக்க இந்த கிரோசனை. எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண சொன்ன அந்த தப்பான நாய் தலையில ஊத்தி அங்கேயே நெருப்புவை. என்ன திடீர்னு? என்ன பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பணம் கொடுத்தா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு உன் புள்ள உன்னை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தான். பாவம் சின்ன பையன், அவன் ஆசை நிறைவேற்றலாம்னு வந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்ததும் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமாப்பா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமானவங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. உன் டாடிய கொன்னேன்னு வச்சுக்க, அவரு ஃபீல் பண்ணுவாரு இல்ல? அதனால உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே கொல்ல போறேன். பணத்துக்காக எத்தனை அக்கிரமங்களை செய்த இவர் சரியான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் தப்பித்து வந்தார். இப்போது இவர் செய்த அநியாயத்தை தட்டி கேட்க போன எஸ்பியையும் லாயரையும் கடமையை செய்ய விடாமல் அவர்களை நடு ரோட்டில் மண்ணெண்ணை ஊற்றி எரிக்க பார்த்திருக்கிறார். சாட்சி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இதோ இவரே எஸ்பியையும் லாயரையும் நடு ரோட்டு மேல கொலை பண்ண பார்த்தத நான் என் கண்ணால பார்த்தேன்.
சட்டத்தையும் நியாயத்தையும் காப்பாற்ற வேண்டிய இவங்கள இதய நடுங்கிற மாதிரி உயிரோட எரிக்க முயற்சி செஞ்ச இந்த கொடுமைக்காரனை உடனே தூக்குல போடுங்க. எடுத்துக்கங்கம்மா. என்ன பாரதி, இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் குடுக்குற? இன்னைக்கு மட்டும் இல்ல யங் பாய், இனி வாழ்நாள் பூரா சந்தோஷமா தான் இருப்பேன். நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே சந்தோஷமா தான் இருக்கும். என்னமா விசேஷம்? நானே கோர்ட்டுக்கு போய் காந்திக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிற மாதிரி சாட்சி சொல்லிட்டேன். சந்தோஷப்படாத, அவனுக்கு தண்டனை கிடைக்கல, ஜெயிலுக்கு போகாமலே திரும்பி வந்துட்டான். நீ என்ன சொல்றீங்க? தாலி கட்டின புருஷன் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ சாட்சியும் சொன்ன, தப்பு செஞ்சது தன்னுடைய புருஷன் தானு, அந்த லாய மனைவி எது சாட்சியும் சொல்லிட்டான். காந்தி எதுக்காக அவங்களை கொலை பண்ண பார்த்தா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்காம நீ முட்டாள்தனமா பழி தீர்க்க நினைச்ச. ஆமா, காந்திய எனக்கு பிடிக்கல, வெறுக்கல. இருக்கலாம், காந்தி உனக்கு செஞ்ச துரோகம் தான், ஆனா உன் மேரேஜ நிறுத்தி உன் கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னது நானு. உனக்கு காந்தி மேல எவ்வளவு பகை இருக்கோ எனக்கு அந்த அளவு அனுதாபம் இருக்கு, உனக்கு அவன் மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கோ எனக்கு அந்த அளவு பாசம் இருக்கு. ஓஹோ, அதுக்காக தான் அன்னைக்கு பெரிய தாராள மனசோட வந்து என் மேல அச்சதையை தூவி என் வாழ்க்கையை பாழாக்கினியா? உன் வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு இல்ல, காந்தி வாழ்க்கைக்கு பாதை காட்டுறதுக்காக, அது உன்னால நிறைவேறணும் தான் அந்த முயற்சி செஞ்சேன். காந்தி உனக்கு ரவுடியா குண்டாவா தான் தெரியும், ஆனா எனக்கு அவனை சின்ன வயசுலயே தாய் தந்தைய பறிகொடுத்த அனாதையா தெரியும். உனக்கு அவனை கெட்டவனா தான் தெரியும், கெட்டு போனது காரணம் தெரியாது. காந்தி உன் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினான், ஆனா என் கழுத்துல தாலி அறுத்துட்டான். இருந்தாலும் கூட அவங்கிட்ட எனக்கு அனுதாபம், ஏன்னு சொல்லுவா? என்னோட மனைவி இந்த ஸ்கூல்லே சயின்ஸ் டீச்சரா வர்க் பண்றாங்க. சூப்பர், ஓகே வாங்க சார். இப்படி இந்த பக்கம் இங்க வாங்க சார். எங்க ரிப்பனே காவோ? ரிப்பனா? ரிப்பன் எதுக்கு? நம்ம பசங்க ஏதோ ஓபன் பண்ணோம் நாங்க. ஓபனிங் இல்ல சார். அப்புறம் நீங்க இந்த கொடியை ஏத்தணும். உன் கண்ணுக்கு என்ன பார்த்தா குரங்கு மாதிரியா தெரியுது? என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்னயா என்ன போய் குரங்கு மாதிரி இவ்வளவு உயரத்துல ஏறி பறக்க விட சொல்றியா? அவன் புறாவை பறக்க விடுவான், காத்தாடிய பறக்க விடுவான், காலரை தூக்கி விட்டுவான், ஏற்கனவே போதையில பறக்குற என்ன இன்னும் பறக்க சொல்றாயா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சார். அதை ஏன் என்கிட்ட சொல்ற? உன் பிறந்த நாளா? இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த கையில இருங்க. இழுத்தா என்னாவோ அந்த கொடி பறக்கும். செஞ்சிட்டா போகுது, எத்தனை இடத்துல இழுத்துருக்க. கொடு ராஸ்கல், உன்ன மாதிரி அயோக்கியன கொடியேத்த கூட்டதுக்கு ஏன் புத்தி சேர்ப்பால் அடிக்கணும்? இந்த பாவப்பட்ட கையால அந்த புனிதமான தேசிய கொடியை ஏத்த கூடாதரா காந்தி? என்ன டாடி? இந்த கொடியை நீ ஏத்து. என்ன சார் அப்படி பாக்குற? குடிச்சிட்டு வந்திருக்கனா? இல்ல இல்ல, நீ கண்ணத்துல அடிச்சதுல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. எதுக்கு வந்தீங்க? நீ ஹெட்மாஸ்டர் இல்லையா? இந்த சின்ன புத்திக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை தீர்த்துக்கலான்னு வந்தேன். என்னது? பள்ளிக்கூடத்துல என்ன சொன்ன? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சானு சொன்னல? ஆமா. இந்த பொய் தானே வேணாங்கிறது. பதிரமா நீங்க சொல்லுங்க, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? எதுக்காக இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள போந்து தகராறு பண்றீங்க? போங்க வெளியே. நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. சுதந்திரம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. நீ கூட போய் சொல்ற பத்தியா? இதுதான் எனக்கு பிடிக்காது. டேய் காந்தி என்னடா சொன்னாரு?
ராத்திரில ஒரு பொண்ணு தனியா வெளியே போயிட்டு திரும்பி வர அன்னைக்கு தான் சுதந்திரம். அதான் இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சுக்க போறோம், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையான்னு. நீ ஒண்ணு செய்வாதேரம்மா, இந்த ராத்திரி தனியா காந்தி சிலை வரைக்கும் போயிட்டு சேஃபா திரும்பி வந்துட்டேன்னு வச்சுக்கோ. நீயும் புருஷனும் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இல்லனா இல்ல. எப்படி பாக்குற வெளியே போ, நீ போலன்னு வச்சுக்கோ, உன் புருஷன் அனுப்பிச்சிருவேன் ரோட்டுக்குள்ளமா மேல. செய்ய வேண்டாம் போ. வேண்டாம் சுதா, நீ போகாத, போகாத. போலனா நீ செத்துருவடா. நான் செத்தாலும் பரவாயில்ல. அப்ப சாவு. சுதந்திரம் வந்துருச்சா இல்லையானு பாத்துட்டு சொல்லுங்கடா. அவளுடைய கணவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. கணவனுடைய சந்தேக புத்தியாலதான் மனைவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு எம்எல்ஏ ஆட்கள் மூலமா பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டு அந்த அப்பாவி கணவருக்கு தண்டனையும் கிடைச்சது. பய வந்த தன் மகளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சமுதாயத்துல விட்டுட்டு போக மனசு இல்லாத அந்த தகப்பன் தான் கையாலேயே அவ கழுத்தை நிறுத்தி கொண்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. தான் வயசுல இழக்க கூடாத அத்தனை பாதுகாப்புகளையும் இழந்து அனாதையான காந்தி. என் புருஷனை கொலை பண்ண காந்தியை போலீஸ் கைது செஞ்சு 14 வருஷமா சீர்திருத்த பள்ளியில வச்சிருந்தாங்க. ஜெயிலுக்கு போய் வெளியே வந்த காந்தி உண்மையில மனுஷனா வாழணும்னு முயற்சி செஞ்சோம். இந்த சமுதாயம் அவனை குற்றவாளியா பார்த்துச்சு, ரவுடியா குண்டாவா முத்திரை குத்திடுச்சு. அதனாலதான் அவனுக்கு சமுதாயத்து மேலையும் கடவுள் மேலையும் கோபம்.
அப்படிப்பட்ட காந்தி முதல் தடவையா உன் மேல ஆசைப்பட்டான். உனக்காக தன்னை மாத்திக்கிட்டா, உனக்காக எதுவும் செய்ய தயாரா இருந்தா. அவனுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய அன்பு கிடைச்சா அவன் மாறுவா, மறுபடியும் மனுஷனாவான்னு ஆசைப்பட்டுதான் உங்க மேரேஜை நடத்தி வச்சேன். அநியாயமும் அக்கிரமும் செஞ்சு கூட என்னைக்கு கோத்துப்படி ஏறாத காந்தி, உனக்காகவும் அன்புக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக முதல் முதலா கோத்துப்படி ஏறலாம். சொந்த மனைவியை மத்தவங்கிட்ட படிக்க வற்புறுத்த ஏத்துக்காக தாய்க்கு காந்தி துணையா நின்னு போறான்னா அவங்களை எதிர்த்தா, இது ஒரு குற்றமா? உன் கூட படிச்ச பிரியாவ பலவந்தமா சொந்த கொண்டாட வந்தவங்களை எதிர்த்து அவ ஆசைப்பட்டவனுக்கு மனைவி ஆக்கினான், இதுவா அவன் செஞ்ச பாவம்? ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், நீயா போய் கூப்பிடுற வரைக்கும் காந்தி உன் முகத்தை பார்க்க மாட்டான். ஏன்னா தகுதிக்கு மீறி தாலி கட்டி தப்பு செஞ்சுட்டோன்னு இப்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நேத்து வரைக்கும் ரவுடிங்கிற பேர் எடுத்த அவன் நிஜமாவே நல்லவனா வாழணும்னு நினைக்கிறான். இவ்வளவும் கேட்டு அவனை நல்லவனா ஆக்குவியோ, தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை கெட்டவனா தொடர வைப்பியோ, ஓ இஷ்டம். காந்தி கதையை கேட்டதுல இருந்து எனக்கு அவன் மேல ஒரு அனுதாபம் ஏற்படுதுமா. தாய் தகப்பனா, பிள்ளைங்களை எவ்வளவோ பாசத்தோட வளர்த்தோம், பெரியவங்களாக்கணும், கடைசியில அவங்களே அனாதைங்கன்னு சொல்லி எங்களை இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. ஆனா காந்தியுடைய நிலைமை அப்படி இல்லையே தாய். சின்ன வயசுலயே தாய் தகப்பன பறி கொடுத்துட்டு சூழ்நிலையால ரவுடியா மாறி போயிட்டாமா. உலக விஷயங்கள் தெரிஞ்சவ, எவ்வளவோ படிச்சவ, உனக்கு புத்தி சொல்றதா நினைக்க கூடாது. நீ உடனே காந்திய புருஷனா ஏத்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். இப்பவா அது யோசனை பண்ணு. பாடச் சொன்னால்
முடிஞ்சது.
எனக்கு கிடைக்காத எதுவும் எவனுக்கும் கிடைக்க கூடாது. கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? எது அவளை துணிச்சல அந்த பொண்ணுக்கு துணிச்சலோட அந்த கொம்பு கோர்ட்ல ஏறி சொல்லிட்டா நாம அழுவணும். அதுக்கப்புறம் உங்க பையனை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எப்போ என்ன போலீஸ் வீட்டுல வந்து கைது செஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ரெண்டு மாதிரி நீதான் செய்ய சொன்ன கோர்ட்ல சார்ஜ் சொல்லி ஒன்னு எழுதுருவ. நான் உயிரோடு இருக்கும்போது உன்னைய வேண்டா கைது செய்வா. அவங்க கோர்ட்ல ஏறி சாட்சி சொன்னா எங்க போலீஸ் கைது செய்யும். அவங்க கோர்ட்ல ஏறணும் தானே. அம்மா பாரதி, இந்த ராத்திரியில மலையில எங்கம்மா போற? எதுக்கும்மா? நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அவரும் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் சரதா. அப்ப நாங்களும் வரோம். நீங்களும் வேணும் தாத்தா, நான் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இருங்க, சீக்கிரம் வந்துருமா. மழையில வெளியே போற கோர்ட்டுக்கா? ராத்திரியில கோர்ட்டு இருக்காது. தெரியும், கோர்ட்டு திறந்ததும் நீங்க இருக்க மாட்டீங்க. அதாவது சாட்சி சொல்ல போறதா நிச்சயம் பண்ணிட்டேன். வேகம் குறையில அழகு ஆசிரமம் கட்டி வச்சிருக்கீங்க. ரூம் குள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. பணம் வேணா கேளுங்கடா, சாட்சிய கணக்குல கொடுக்குறேன். என்டர்டைன்மெண்ட் வேணுமா? எல்லா சேனல்களோட அஞ்சாறு டிவியை கனெக்ட் பண்ணி வைக்கிற மிட் நைட் மசாலாவை வாய பொழுதுட்டு பாருங்க. அதை விட்டு போட்டு என்ற மகன் ஆசைப்பட்டு ரெண்டு மாடல பண்ணி போட்டான். அதை தொடர்ந்து கோர்ட்டுக்கு போறேங்கிறீங்களா? அத பாருங்க, இன்னும் சின்ன புள்ளியாக இருக்கு. நான் பட்டு கோட்டை போறதுக்கு வழி கேட்டா நீ கொட்டை பார்க்க எவ்வளவு கேக்குறேன்? யோ பெருசுங்களா, பாவம் சின்ன பிள்ளை ஏதோ வேகத்துல கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா நீங்க பெரிய மனுஷனுக்கு என்ன செய்யணும்? குறுக்க நிக்கணும், நிப்பாட்டணும், என்ன பத்தி எடுத்து சொல்லணும்? உன்ன மாதிரி படுவாங்க வாழவே கூடாது. நேர்ல பாத்துட்டு நாங்க எல்லாம் கொதிக்க போயிருமோ? இத்தனை நாள் நீங்க செஞ்ச கெட்டதெல்லாம் நாங்க எல்லாருமே சேர்ந்து நாளை கோர்ட்ல சொல்ல போறோம். நீங்க செஞ்ச கெட்டதை எல்லாம் நாளைக்கு இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி செய்ய போறோம். காந்திக்கு மரியாதை கொடுத்து உங்க குரங்கு சிலையை வச்சீங்க, ஆனா அதோட கருத்தை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, இதோட அர்த்தம் என்ன? நாங்க செஞ்ச கெட்டதை காதல போட்டு கூடாது, நாங்க செஞ்ச கெட்டதை பார்க்க கூடாது, நாங்க செஞ்ச கெட்டதை பேசக்கூடாது. இப்ப புரியுதா? கோர்ட்டு கேட்டுன்னு போகாம பொத்துக்கிட்டு போய் படுங்கடா. எங்க உயிரே போனாலும் கோர்ட்டுக்கு போவோம். ஐயோ, கழுவனுக்கு திருந்த மாட்டாங்கடா. எப்போ உயிரே போனாலும் கோர்ட்டுக்கு போவன்னு சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? உசிரை எடுத்துட்டா போகுது அப்படிங்கிற. யோ போலீஸ், நீ என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற இவங்க உயிர் யாருக்கு வேணும்? என்ன கிளைமேட் வேற நல்லா இருக்கு. கல்யாணமாகியும் கட்டுக்குலையாத கன்னி பொண்ணு பக்கத்திலேயே இருக்குது. அவனுக்கு உயிர் எடுக்கிறத விட இவன் மானத்தை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, அம்மனிங்களை பார்த்தாதான் போலீஸ்காரனுக்கு புத்தி வேலை செய்யுது. என்னங்கிறேன் என்னைக்காவது நைனா எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு கேட்டு நான் வேண்டான்னு சொல்றேன், எடுத்துட்டு போ. கிட்ட
ஓகே, இப்படியே போய் சொல்லு கோர்ட்ல. Thank you.
அண்ணா, தகனத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டோம்னா அதிகாரிகளும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களும் கடத்தப்பட்டார்கள். நகரில் மாணவிகளை கேலி செய்த 26 மாணவர்கள் கடத்தப்பட்டுள்ளார்கள். உத்தியோகம் என்ற பெயரில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களை காணவில்லை. பல நோயாளிகளிடம் முறைகேடாக நடந்து கொண்ட 4-5 டாக்டர்களும் போலி சர்டிபிகேட் கொடுத்த 10-15 டாக்டர்களும் மாயம். இதுவரை அனைத்து பகுதிகளிலும் கடத்தி செல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5760 ஆகும். பாரு பாரதி, நல்லா பாரு. இவங்க 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 இந்த சமுதாயத்தில் அநியாயம் சார் எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். நல்லா பாரு, பேட்டர் அவடிங்கல இருந்து கோட்டர் அவடிங்க வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. முனிசிபாலிட்டி ஆளுங்க நாய பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு பாரதி. எங்களே இங்க கொண்டு வந்த நீ என்ன பெரிய நீதிமன்றம் நினைப்போ? எங்களை மாதிரி அக்கிரம அநியாயம் எல்லாம் நீ பண்ணல? பணத்தை வாங்கிட்டு மனுஷன் உயிரோட நீ வரல? நாங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோமோ அதே அளவுக்கு நீ பண்ணிருக்க. தெரியுண்டா, அதுக்குதான் உங்க கூட சேர்ந்து நானும் சாக போறேன். என்ன கேட்கறத தருவீங்களா?
இங்க குடுங்கடா. அந்த ராத்திரியில தன்னந்தனியா நிர்வாணமா நடந்த என் தாயோட கற்புக்கு செக்யூரிட்டி குடுங்கடா. கோர்ட் வாசல்ல எங்க அப்பாவால கொல்லப்பட்ட எங்க அக்காவோட மரணத்துக்கு செக்யூரிட்டி கொடுங்க. என் கண்ணை திறக்க வச்சவ என் கண்ணு முன்னாலே கலங்கப்பட்டு செத்து போற என் பாரதியோட உயிர் திரும்ப கொடுங்கடா. திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்கடா, திரும்ப கொடுங்க. அதுக்காக எங்களெல்லாம் கொண்டுட்டு நீ மகாத்மா ஆகலாம்னு பாக்குறியா? காந்தியின் பேர் வச்சிருக்கவெல்லாம் காந்தி ஆக முடியாது. ஆமா, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்லை. நாம வாழும் போது பத்து பேரை வாழ வைக்க சொன்னார் அந்த காந்தி. தான் சாகரப்போ ஆயிரக்கணக்கான பேரை கொல்ல போறான் இந்த காந்தி. ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்ட சொன்னார் அந்த காந்தி. அப்படி யாராவது அடிச்சா அவன் தோலை உரிக்க சொல்றான் இந்த காந்தி. தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை சொல்லாதன்னு சொன்னார் அந்த காந்தி. தீயதை தாங்கிக்காத, தீயதை வாழ வைக்காத, தீயதை வளர விடாதன்னு சொல்றான் இந்த காந்தி. இத்தனை பேரை கொல்ல பாக்குறது அநியாயம் இல்ல? இதான் நியாயம். உயிரோட இருந்த காந்தியை காப்பாற்ற முடியாது இந்த நாடு. அவர் செத்து போன பிறகு தெருவுக்கு தெரு செலவச்சு கடைசியில் அதையும் காப்பாற்ற முடியாமல் சிலைக்கு ரெண்டு போலீஸ் காவலுக்கு நிறுத்த வேண்டிய கேவலமான நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அதனால இப்ப இந்த தேசத்துக்கு தேவையானது அந்த மாதிரி மகாத்மா இல்ல, என்ன மாதிரி பாவாத்மா. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை சுதந்திரம் இல்லடா, பயம். மேல எங்கேயோ கைலாசத்தில் திருசுரம் பிடிச்சிக்கிட்டு பரமசிவம் உட்கார்ந்து இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏதோ பார்க்கடல சுதர்சன சக்கரத்தை வச்சுக்கிட்டு விஷ்ணு பகவான் படுத்திருந்தா உங்களுக்கு பயமே வராது. எந்த கடவுளோ மாயமா இல்லாம உங்க பக்கத்திலேயே ஏக பரிசனோட தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வாழ்க்கையில பிடிப்பு வரும், உயிர் மேல பயமும் வரும். வழக்கமா செத்து போனவங்களுக்கு உயிரோட இருக்கிறவங்க தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து செத்து போன என் பாரதி கொல்லி வைப்பான். இந்த பாரதி இவங்க எல்லாரையும் உன் கையால க்ளோஸ் பண்ணு. இவங்க தலையெல்லாம் துண்டு துண்டா செதற. இந்த விஷக்கிருமிகளோட சேர்த்து இந்த ஒரு காந்தி செத்தாலும் பரவாயில்லை. எதிர்காலத்தில் ஏகே 2000 எத்தனை காந்திக்கு பொறுப்பாங்க? இந்த பாரதி அழிச்சு, இவங்க எல்லாரையும் அழிச்சு. நாட்டுல பெண்களுக்கு அநியாயம் நடந்துட்டே இருக்கும். காந்தி உயிரோடு இருக்கா? உயிரோடு இருக்கணும். காந்தியோட பாடியை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கிறதுக்கு காந்தி செத்திருந்தா தானே? என்னது? ராத்திரியே தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டானா? எங்க போனான்? எங்க அநியாயம் நடக்குதோ அங்க. மீண்டும் இது போன்ற AK-47 காந்திகள் உருவாக வேண்டுமா? அமைதி பூங்கா என்ற வண்ண பூங்காவில் தேசப்பிதா காந்தி மறுபடியும் பிறக்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான விடை உங்கள் கைகளில், உங்கள் ஒற்றுமையில்.